Hello friends, welcome back to my channel Tamil Easy Crafts. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாம் பாம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். பாம் பாம் வந்து நீங்க நிறைய சேனல்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான மெத்தட் யூஸ் பண்ணி செய்ய போறோம். இந்த மெத்தட் வந்து எந்த YouTube சேனல்லயும் இதுவரைக்கும் நான் அப்லோட் பண்ணல. நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்றோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு சாஃப்டாய் எடுத்திருக்கேன், பழைய சாஃப்டாய் எடுத்திருக்கேன். இந்த சாஃப்டாய் வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு காட்டன் ஃபைபர் இருக்கும். நார்மலான காட்டன் வச்சு சாஃப்டாயை வந்து ஃபில் பண்ண மாட்டாங்கங்க, காட்டன் ஃபைபர் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. இது வந்து சிந்தட்டிக் காட்டன், நம்ம நார்மல் காட்டன் கிடையாது. இந்த சிந்தட்டிக் காட்டன் தான் நம்மளுக்கு இந்த பாம்பாம் செய்கிறதுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் காட்டன் பிஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அதை ஃப்ளாட் ஆக்கிட்டு கீழே வந்து திரட்டி நம்ம எப்படி வந்து பரோட்டாக்கு வந்து பட்டையாக்கி கீழே வந்து சுருட்டிட்டு வெடி போகாமல் திரட்டுவோமோ அதே மெத்தடில் வந்து இந்த பாம்பாமை வந்து நம்ம திரட்டி வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ, எவ்வளோ பெருசாக வேணுனாலும் எவ்வளோ சின்னதாக வேணும்னாலும் உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பாம்பாம் பால் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாம்பாம் பால் வந்து சைஸ் வந்து இந்த பெருசு தான் செய்ய முடியும், குட்டி தான் செய்ய முடியும் அப்படிலாம் கிடையாது. உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கடையில் நம்மளுக்கு வந்து மினி பாம்பாம் பால் கிடைக்கும்ல, குட்டியோண்டு பேக்கெட்லலாம் அந்த மாதிரி இந்த பாம்பாம் பால் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ரெண்டு பால் செஞ்சு வச்சுட்டேன். இதை செஞ்சு வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இது கலர் கொடுக்க போகிறேன். இது கலர் கொடுக்கறதுக்கு நான் வந்து இன்றைக்கி அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மல் ஃபுட் கலர், ரங்கீலா கலர், போஸ்டர் கலர், வாட்டர் கலர், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் வாட்டரில் வந்து என்னோடய அக்ரலிக் கலரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பாலை வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறேன். டிப் பண்ணி எடுக்கிறப்ப என்ன நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணுன்னா, பாலை டிப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை புழிஞ்சு விட்டுறக்கூடாது. அந்த ஃபுல் தண்ணியோடு தான் நீங்கள் அப்படியே எடுத்து காய வைக்கணும். அப்போ தான் வந்து கலர் ரீட்டைன் ஆகும். இல்லைன்னா நம்ம எப்படி வந்து ஐஸ் சாப்பிட்றப்ப வந்து கலர் வந்து உறிஞ்சிட்டோன்னா அது ஐஸ் வந்து ஒயிட் ஆகிடும்ல, அது மாதிரி இந்த காட்டன் பால்ஸும் அப்படியே திரும்ப ஒயிட் ஆகிடும். ஸோ வந்து அப்படியே வந்து புளியாமல் எடுத்து தனித்தனியாக காய வச்சிடணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் செய்கிறப்போ அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரையும் வந்து நீங்கள் வந்து தனியாக காய வச்சுக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படி காய வச்சிங்கன்னா தான் கலர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து செஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள், இதில் ஒன்று வந்து ஒட்டிடுச்சு, அதனால தான் வந்து எல்லோவில் வந்து ரெட் கலர் தெரியுது. நீங்கள் வந்து காய வைக்கிறப்ப கரெக்டாக காய வச்சுக்கணும். பாருங்கள், அதே சாஃப்ட்னஸ் வந்து ரீட்டைன் ஆகுது. அண்ட் ஷேப்பும் வந்து எப்படி நம்ம செஞ்சோமோ அதே மாதிரி ரீட்டைன் ஆகுது. நான் எப்படி வந்து துக்கி துக்கி போடுறேன், பட் வந்து அது வந்து இது பண்ணியே போகலை. பாருங்கள், கடையில் செஞ்ச பாம்பாம் மாதிரியே இருக்குல்ல. இது வந்து ரொம்பவே செய்கிறது ரொம்பவே ஈஸி. அண்ட் ப்ளஸ் வந்து நம்ம வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் தான் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து நிறைய சாஃப்ட் ஆய்ஸ் வந்து நம்ம தூக்கி போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி பாம்பாம் பால் செஞ்சு ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் நிறைய போட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் செய்கிறப்ப டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இது ரொம்பவே எக்கனாமிக்கல். நம்ம கடையில் போய் இதே அளவு பாம்பாம் உள்ள ஒரு பேக்கெட்டை வாங்கினோம்னா 25 ரூபீஸ் 30 ரூபீஸ் ஆகும். பட் நம்ம செய்கிறதுக்கு அவ்வளோ செலவே ஆகாது. ப்ளஸ் வந்து நீங்கள் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணாமல் ஃபுட் கலர், நார்மல் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த செலவுமே உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி யூனிக்கான கிராஃப்ட் வந்து நம்ம சேனலில் தான் வரும். யாருமே ட்ரை பண்ணாத யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான மெத்தட் வந்து நான் ரொம்பவே யோசித்து நம்ம சேனலுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா வந்து இதை வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து பாப்பி ஸ்கில் ஸ்டிக்ஸ் எடுத்து அதை நாலு கார்னர்லேயும் ஒட்டிட்டு இது மேலே வந்து நான் வந்து நம்ம செஞ்சு பாம்பாம்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு பேக் சைடில் வந்து என்னோட குழந்தையோட ஃபோட்டோ வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி நாலு சைட்லேயும் வந்து நான் கலர் கலராக பாம்பாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணிக்குவேன். இப்போ பாருங்கள் நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. நான் நம்மளோட ஃபோட்டோ வந்து இதில் வந்து ஒட்ட போகிறேன். பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக நம்மளே செஞ்ச பாம்பாம் வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சிட்டோம். உங்களுக்கு இந்த பாம்பாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.